ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா நானே வருவேன். ஹோ, ஒரு சைக்காலஜிக்கல் இல்லை மெத்தாலஜிக்கல் அந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து நம்ம மாட்டிட்டா, ஒரு பர்சனுக்குள்ளே வந்து நம்ம மாட்டிட்டா நம்மளோட ஃபீலிங் எந்த மாதிரி இருக்குமோ அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாரு செல்வராகவன். ஏன்னா அவர் படம் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும், காதல் கொண்டே வந்து ஒரு சைக்கோ பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் புதுப்பேட்டை வந்து ஒரு கேங்ஸ்டர் தான், ஒரு வெறித்தனமாக ஆடக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் படத்தை பாதிக்கப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். மயக்கம் என்ன ரொம்ப இன்டென்ஸான ஒரு பேக் ஸ்டோரியாக இருக்கும், நிறையா பேர் லைஃப்பில் கூட அது நடந்திருக்கலாம் மயக்கம் என்ன ஸ்டோரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைனப்பில் வந்து இந்த நாணயவரன் படம் அதே மாதிரி தான் இருக்குது. என்னை கேட்டால் இந்த படம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் செட்டாக இருக்கும், ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லா படத்துலேயும் வந்து இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். இது ஒன்றும் பழைய ஸ்டோரியெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆளவந்தான் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் வந்து சின்ன ஒரு பாட்லைன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஓகே ஸ்டோரி பார்ட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த ஓகே ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சுல்ல, இதில் நடிச்சிருக்க பர்ஃபார்மர்ஸ் ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ் பண்ணி ஆக்ட் பண்ண முடியுமா தனுஷ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா அவர் முன்னாடி வந்த திருச்சி சினிமாவில் வந்து ஒரு வேறு கான்செப்ட், ஒரு வேறு ஜோனர், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனர், டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டுங்கும் போது அந்த டோட்டலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்ல, அட் ஆஸ் ஆக்டராக ஆஸ் அ பர்ஃபார்மராக வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல ஒவ்வொரு படத்துக்கும், அது வந்து அன்பிலீவபுள். ஸோ இந்த வருஷமாக வந்து ரெண்டு படமே பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. அடுத்து வந்து வாதி இருக்குன்னு நினைக்கிறேன், அது வந்து தெலுங்கு தமிழ்லேருந்து ரிலீஸ் ஆக போது, அந்த படமும் சொல்லவே தேவையில்லை, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நான் இதில் நடித்த சின்ன சின்ன அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க தான் வந்து முக்கியமாக இருக்கிறது இந்த ஸ்டோரி லைனில், வந்து அவங்க தான் முக்கிய பாட்டாக இருக்கிறது. பட் அந்த முக்கிய பாட்டுக்கான அவங்களுக்கான ரோலை வந்து அவங்க கரெக்டாக பண்ணல அப்படின்னா இந்த படம் வந்து எப்படி வேணால் டேர்ன் ஆஃப்ட் ஆகிருக்கும், ஒரு ஃப்ளாப்பாக கூட சான்ஸ் ஆகிருக்கும். பட் அவங்க வந்து கரெக்டாக அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்டர் பிளாக் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது, அந்த மியூசிக்கும் சரி, அந்த ரியாக்ஷனும் சரி, தனுஷோட ரியாக்ஷனும் சரி, இல்லை அவங்க பொண்ணோட ரியாக்ஷனும் சரி, ஸோ எல்லாமே வந்து அல்டிமேட். அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு நியூ கேரக்டர், ஸோ இன்டர்வல் பிளாக்ல வந்து என்ட்ரி ஆகக்கூடிய நியூ கேரக்டர் வந்து அவரோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அன்பிலீவபிள். ஓகே அது வச்சாச்சு, இந்த படத்தை நடிச்சு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, அது வச்சாச்சு. டைரக்ஷன், ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன்னா அது டைரக்ஷன் தான். நான் வந்து எப்படி ஒரு மூவி பார்ப்பேன்னா, இந்த மாதிரி இன்டென்ஸாக இருக்கக்கூடிய மூவி தான் பார்ப்பேன். இந்த கமர்ஷியல் மூவிக்கு வந்து நான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தர மாட்டேன். ஸோ கமர்ஷியல் மூவியாக இருக்கட்டும், ஒரு லவ் கான்செப்ட், ரீசெண்டாக கூட நான் சீதாராமன் படம் வந்து பார்த்து ரொம்ப வியந்த ஒரு படம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லவ் கான்செப்ட் வந்து நடந்திருக்கா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ஷாக்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு செல்வராகவன் வந்து எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் மெத்தட் வந்து எனக்கு டீச் பண்ணியிருக்காருன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம நேச்சுரலாக சொல்லணும், பட் அது ரொம்ப இன்டென்ஸாக சொல்லணும் ஒரு விஷயம் இருக்காது, அது வந்து கரெக்டாகவே செல்வராகவன் வந்து மேனேஜ் பண்ணுவார். 7th ரெயின்போ காலேஜில் வந்து அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர் செஷன், அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து நான் என் ஃபேமிலியை பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த என் ஃபேமிலி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறத மட்டும்தான் இல்லை, அது மட்டும்தான் நான் பண்ணல, மற்ற எல்லாமே வந்து சிம்பாலிங் அப்படியே தான் இருந்தது. ஸோ ஓகே அந்த மாதிரி தான் வந்து ஃபில்ம் மேக்கராக வந்து நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு கேரக்டர். பட் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி நானே வருவன் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு டைம் வந்து எமோஷனலாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த என்ஜி கேவா சொன்ன அந்த கோபாலகுமார் அந்த படம் வந்து ஒரு ஃபேனுக்காக எடுக்கணும் அப்படின்னு கூட எடுத்தார், அது வந்து அவரோட ஃபேனுக்காக கிடையாது, சூர்யாவோட ஃபேனுக்காக எடுக்கணும்னு சொன்னார். அந்த படம் எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்குமே தெரியும். யா அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேன் டேரக்டர்ஸ்கிட்ட கொடுத்து படம்லாம் எப்படி ஆச்சுன்னு தெரியும். லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் தப்பிச்சார் அதில், அது வேறு கதை. பட் இப்போ வந்து என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் தாண்டி இதை செல்வராகவன் வந்து, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு கமர்ஷியல் டிஃப்ரெண்ட்னா, இது வந்து ஒரு இவர் வந்து ஒரு ஸ்டோரி கான்செப்டில் டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப 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 சர்ப்ரைஸ்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டோரி வந்து எப்படி இந்த குறுகிய காலத்தில் வந்து அவர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி. அன்பிலீவபிள் டைரக்ஷன், ஸோ ஹேட்ஸ் ஆஃப் செல்வராகவன் சார். அப்புறம் ப்ரொடியூசர் பற்றி பார்க்கும்போது தானு, ஸோ தானு சொல்லவே தேவையில்லை, நல்ல படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர். ரீசெண்டாக கர்ணன், அதுக்கப்புறம் அசுரன் படம் வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் அவர் கொடுத்தனால வந்து கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிட்டார் தனுஷா. ஸோ அது வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஓகே தமிழ் சினிமா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டல் எடுக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக வந்து மாறணும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக மாறும், மாறிடுச்சு. நாளைக்கு பொன்னியின் செல்வன் வந்து ரிலீஸ் ஆக போகுது,
ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ நானே வருவேன் வந்து சூப்பர். இதான் வந்து பொட்டன்ஷியல் ரேசிங்னு சொல்லுவாங்க. ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம வேண்டதை விட இதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும், அப்போ தான் வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஓகே ஒரு குரூப் ஆகும். ஒரு படம் ஃப்ளாப் ஆகி ஒரு படம் ஹிட் ஆனால் மட்டும்தான் ஹிட் ஐ மீன் டெவலப் ஆகணும்னு நினைக்காது. ரெண்டு படமே ஹிட் ஆனாலும் அந்த பிஸ்னஸ்ங்கிறது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் போகும். அது எல்லோரும் மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா ப்ளா 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 சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தா தான் இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, அப்போ தான் வந்து நோட் பண்ண முடியும். எனிவே இந்த மூவி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல்லைக்கன் வந்து டேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் எப்போவாச்சும் ரிவ்யூ பண்ணக்கூடிய வீடியோவே உங்களுக்கு வந்து சேரும். என்னடா இந்த சேனல் வந்து ரிவ்யூ வந்துட்டுக்கு நினைக்க வேணாம், கொஞ்சம் ப்ளாகில் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, அது கூடி சீக்கிரம் வரும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கும். ஓகே ஜெய்ஹிந்த், பாய், லவ் யூ ஆல்.